ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம டேஸ்டியான ஹெல்த்தியான மரவள்ளி கிழங்கு பணியாரம் செய்ய போறோம். பொதுவாகவே சின்ன குழந்தைங்க மரவள்ளி கிழங்க சாப்பிட மாட்டாங்க, அதுவே இந்த வழியில செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப இந்த மரவள்ளி கிழங்குகளை நம்ம தோல் சீவி நல்ல சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி வச்சுக்கலாம். இப்ப மரவள்ளி கிழங்குகளை துண்டு துண்டா நறுக்கியாச்சு. இந்த சீசன்ல மரவள்ளி கிழங்கு ரொம்பவே அதிகமா கிடைக்குது. இப்ப இது கூட ஊற வச்சிருந்த இட்லி அரிசி ஒரு கப் இருக்கு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் மாவு வந்து நல்லா கொஞ்சம் திக்கா அரைச்சி எடுத்துக்கிறேன், ஏன்னா நம்ம வந்து கருப்பட்டி தண்ணிய வந்து இதுல சேர்க்க போறோம். கருப்பட்டி வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது, நீங்க வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம். இப்ப அந்த கருப்பட்டி தண்ணிய நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு, இது நம்ம ஸ்வீட் பணியாக இருந்தால் செய்கிறோம், இருந்தாலும் நம்ம உப்பு சேர்த்துக்கணும். அப்புறமா கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பணியாரம் வந்து மலைக்கு ஏற்ற ஒரு ஸ்நாக்ஸ், இதை நீங்கள் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம், அப்புறமா ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். இது வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம பணியாரத்தை ஸ்டவ்வில் ஊற்றிடலாம். இப்போ பணியாரம் வந்துட்டுருக்கு. இந்த பணியாரம் வந்து ரொம்பவே ஹெல்தியான பணியாரம். மரவள்ளி கிழங்கு ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் சமைக்க மாட்டாங்க, ஆனால் அதில் இவ்வளோ மருத்துவ குணம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இதில் மரவள்ளி கிழங்குல கால்சியம், புரோட்டீன்ஸ் அதெல்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கண்களுக்கும் எலும்புகளுக்கும் இந்த மரவள்ளி கிழங்கு ரொம்பவே நல்லது. இது வெந்த உடனே நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம். இதை வந்து நான் இப்போ திருப்பி போட்டுட்டேன். இந்த சீசனுக்கு வந்து இது ரொம்பவே நல்லா இருக்கும். இது வந்து நல்லா வேகட்டும். நான் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன், நீங்கள் வந்து நெய் கூட சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு வந்து ஸ்டவ்வை சிம்லே தான் வச்சுக்கணும், ஏன்னா ஹையில் வச்சிங்கன்னா நம்ம கருப்பட்டி சேர்த்ததுனால சீக்கிரமாகவே தீஞ்சிடும். இப்போ இதை வந்து நல்லா வெந்துடுச்சு, நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த டிஷ்ஷை வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே குழந்தைங்களுக்கு பிடிக்கும். நம்ம குண்டு குண்டு பணியாரம் ரெடி. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக புசு புசுன்னு வெந்திருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நம்ம லலிதாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.